கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டுருந்தாங்க. ஸோ போன வாட்டி நம்ம இவங்க ஜெயிச்சிருந்தாங்க அபிராமி. ஸோ ரெஸ்ட் விட்டுட்டு இப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு டாஸ்க்கு. டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆன உடனே யாருக்கு வச்சாங்கன்னா நம்ம பாலாக்கும் நிருப்புக்கும் வந்துச்சு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா பாகுபலி பாலா பாகுபலி நிருப்பு இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ராணா பாகுபலி செம காம்படிஷன் இருக்குது ரொம்ப டஃபா போகும்போது இந்த மாதிரி ஹவுஸ் மிஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ நடுவில் என்ன பண்ணாங்க, ஸ்டார்டிங்ல இந்த ஃபுட்பால் கேம் மாதிரி சென்டர்ல வச்சோன்னே ஸ்டார்டிங்ல வெளியே தள்ளிட்டாங்க ரெண்டு பேருமே. ஸோ ஒரு பக்கம் போனோன்னு ஃபவுல் போயிடுச்சு, திருப்பி சென்டர்ல வைக்கும்போது திருப்பியும் தள்ளினாங்க ஃபவுல் போயிடுச்சு. ஸோ சென்டர்ல வச்ச உடனே என்ன பண்ணாரு, பாலா ஃபோர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இனிஷியலே. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து நிருப்பு பக்கம் எடுத்துட்டு போய் ஒரு மூலையில தள்ளிட்டாரு கோல் போஸ்ட் பக்கத்துல. ஸோ நிருப்பு அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாரு, நிருப்பு வந்து ஃபோர்ஸ் கொடுக்கல ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தாரு. ஸோ லைட்டா கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னு வச்சுங்க, லைட்டா கொஞ்சம் மிஸ் பண்ணாருங்க, அந்த டைம்ல கரெக்டா பாலா யூஸ் பண்ணி கோல் பக்கம் நிருப்பை தள்ளிட்டு கீழே விழுந்துட்டாரு தான் சொல்லணும். இந்த பாலா வந்து கோல் போஸ்ட்ல ஈஸியா கோலை போட்டாதான் சொல்லலாம். அவ்வளவு டஃபா போகும்னு நான் எதிர்பார்த்தேன், ஏன்னா ஜூலி விசஸ் அபிராமியே ரொம்ப நேரம் போச்சு, இந்த டாஸ்க் ரொம்ப டஃபா போகும்னு பார்த்தா, ஆனா கடைசியில பாலா ஈஸியா ஜெயிச்சிட்டாரு. இதுல நம்ம ரெஃபரி ஷாரிக்கு பிக் பாஸ் கதவு திறந்து விடுங்க, உனக்கு நம்மளே காலி பண்றவனுங்க போல அந்த போர்ஸ்ல தள்ளுறானுங்கன்ட்டு அதை அவையில தள்ளுறத சொல்லிட்டு இருந்தாரு. பட் ரொம்ப சப்பையா முடிஞ்சிச்சுங்க. சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.